வணக்கங்க எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 நாளாச்சு நான் இந்த மாதிரி உங்ககிட்ட உட்காந்து பேசிய. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கேமரா முன்னாடி இப்படி வச்சுட்டு இப்படி பேசுறது. ஸோ ஆஃப்டர் 3 மந்த்ஸ் நான் உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் துபாய் போயிருந்தேன் இல்லையா, நான் மதுரை வந்துட்டேன், அதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் 2-3 பேர் என்னை அங்கேயே லைக் நான் வெளியே போகிறத பார்த்துட்டு 2-3 பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, அக்கா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 1 மந்த் ஆச்சு. ஸோ 1 மந்த்தாக நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல அப்படின்னா, எனக்கு நிறையா பர்சனலாக வந்துட்டு நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல, சொன்னால் அது வந்துட்டு ஒரு மாதிரியே கான்ட்ரவர்சியாக போயிடும். நான் அதனால் அது என்ன நடந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியல. ஸோ என்னால் அதனால தான் உட்காந்து பேச முடியாத சூழ்நிலை காரணத்தினால் நான் உங்ககிட்ட உட்காந்து பேசவும் முடியல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு துபாய் போயிருந்தேன் இல்லையா. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், கம்ப்ளீட்டாக ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு, ஜாலியாக இருந்தது, ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணேன். ஸோ என்னோடய சஜஷனில் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்குக்கு வேண்டி நீங்கள் இன்டர்நேஷ்னல் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, அதை ஊர் விட்டு ஊர் வேற ஒரு இதுக்கு போகிறீங்க, ஃபுல்லாக வந்துட்டு இந்தியாவை தாண்டி வேற ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, நான் என்னோடய சைட்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஸோ யாரையும் நம்பி போகாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிட வேண்டாம், ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்களோக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் பர்சனலாக அங்கே பார்த்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. யாரையும் நம்பி போகாதீங்க, தென் வந்துட்டு ப்ராப்பராக விசாரிச்சு போங்க. ப்ராப்பரானா டாப் அண்ட் பாட்டம், நீங்கள் என்ன ஒர்க்குக்கான சேலரி என்ன, என்ன டைமிங்கு, அங்கே எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா, ஒரு இன்டிமேட் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் இதை தெளிவாக உங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். என்னன்னா, இப்போ ஒரு ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு யாராவது சஜஷன் பண்ணுறாங்க, லைக் ஈவன் உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை வந்துட்டு ஒரு கன்சல்டன்ட் மூலியமாக போகிறீங்கன்னா, அது நீங்கள் எந்த அளவுக்கு பே பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்கு, உங்களை எந்த அளவுக்கு அவங்க வே ஆஃப் ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தாண்டி. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஃப்ரெண்டை வச்சு ஒரு மூலியமாக போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு ரெப்புடேட்டடான ஒரு கம்பெனியா, லைக் வந்துட்டு அது நீங்கள் பிஃபோரே நீங்கள் வந்துட்டு கூகுள் பண்ணி பார்க்குறப்போ அது வருதா, அந்த கம்பெனியோட ரேட்டிங் என்ன, அந்த கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, தென் வந்துட்டு அந்த கம்பெனியோட சேல்ரி என்ன, லைக் உங்கள் ஆஃபர் லெட்டரில் அவன் ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்பியிருப்பான். ஸோ அந்த ஆஃபர் லெட்டரில் உங்களுக்கு ஒரு சேல்ரி கொடுத்துருப்பான்ல, ஸோ அந்த சேல்ரி தான் உங்களுக்கு தரானா. மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த சேல்ரியை விட நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன், இந்த சேல்ரி வந்துட்டு நான் லைக் ஆஃபர் லெட்டரில் போட்ட சேல்ரி நான் தரமாட்டேன், நான் உனக்கு அதை தாண்டி உனக்கு கம்மி பண்ணி தரேன்னு கம்பெனி சைட்லேருந்து ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா, அது கம்ப்ளீட்டாக ஃபேக்கு, அதை நம்பவே நம்பாதீங்க. ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒர்க்கே போகாதீங்க. என்னோட சஜஷனில் அது வந்துட்டு வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒன்று இப்போ ஒரு கம்பெனி ஆஃபர் லெட்டரில் வந்துட்டு ஒரு 1.5 லேக் இல்லை 1 லேக் கொடுத்துருக்கான் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு 50,000 நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் மந்த்லி அப்படின்னு சொன்னால், அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க, அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபேக்கு, அந்த கம்பெனி அப்படி ஒன்று கிடையாதுன்றத மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நான் அங்கே பார்த்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். தென் வந்துட்டு இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா, அப்படி எந்த கம்பெனியும் ஆஃபர் பண்ணாது. லைக் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அதை தாண்டி நம்மளோட அவுட் சைடில் நமக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ எல்லாமே வந்துட்டு கம்பெனி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லி இங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாஸ்போர்ட், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் வந்துட்டு தயவு செஞ்சு அவனோட கையில், லைக்
நீங்க போற கம்பெனி சைட்ல குடுத்துற வேண்டாம். சோ அவனுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது, வாங்கி வைக்கிறது பாஸ்போர்ட்டா வாங்கி வைக்கிறதுக்காக ரைட்ஸும் கிடையாது. மத்த ஐடி ப்ரூஃப் நம்மகிட்ட என்ன இருந்தாலும் அவனுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் அவனுக்கு கிடையாது. அதை தாண்டி அவன் ஏதாவது நாம் ஐடிஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க கொடுத்தவொடனே திரும்பி வாங்க பாருங்க. திரும்பி அவன் கொடுக்கல அப்படின்னாலே அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் முடியும். சோ அதை கொடுத்துட்டோம், அது திரும்பி கிடைக்கல அப்படின்னா நம்ம அதை தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்கு நம்ம அங்கிருந்து வர்றதுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா அவன் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்றது? சோ அதனால உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே உங்க கையிலேயே வச்சுக்கோங்க. அவன் கம்பெனி சைடு எதுவுமே கொடுத்துட வேண்டாம், அவனுக்கு அந்த ரைட்ஸும் கிடையவே கிடையாது அவனுக்கு வாங்கி வைக்கிறதுக்கு. சோ அதை மெயினா வந்துட்டு மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க தெரிஞ்சுக்கணும்ல இந்த மாதிரி எவ்வளோ பேர் தெரியாம போவாங்க, அங்க எத்தனை பேர் தெரியாம இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியல நமக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருக்கு அப்படின்ற இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பரா வந்துட்டு எந்த ஐடியாலஜியும் இல்லாம இங்கிருந்து கண்மூடித்தனமா ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கன்சல்டண்ட்டோ யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்பி இங்கிருந்து போக வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். ஸோ என்னோட ட்ரிப் வந்துட்டு எப்படி போச்சு அப்படின்னா, ரொம்பவே ஹாப்பியான ட்ரிப், ஹாப்பியாக இருந்தேன் ஒரு 1.5 months ஐ திங்க். ஸோ ஆமாம், ஒரு 1.5 months டு 2 months இருக்கும். ஒரு ஹாப்பியான ட்ரிப், நல்லா ஜாலியாக இருந்தேன், நல்லா ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் துபாய் பயணம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் பிளான் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான், எதுவும் தெரியாமல் போகாதீங்க. இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். லைக் உங்களுக்கு வேற ஏதாவது இது சம்மந்தமாக அப்லோட் போகிற ஒர்க் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே வர அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தமிழ் டாட்டா. அப்புறம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியட்டும், சரியா?